ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சமையல் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்டியான மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு நமக்காக ஸ்பெஷலாக வந்துட்டு மணியண்ணா வந்துட்டு இந்த மட்டன் சுக்காவை வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட வந்திருக்கிறாரு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மட்டன் வந்து ஒரு 1/2 kg வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதே மாதிரி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 spoon போட்டால் போதும். தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வந்து ஒரு 4-5 whistles விட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் மட்டன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விசில் பார்த்துக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம், அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 2 தக்காளி போட்டால் போதும், சின்ன தக்காளினா. 1 பச்சை மிளகாய் போதும். கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, கார்னிஷிங் பண்ணுறதுக்காக வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தழை. நமக்கு காரம் பத்தலை அப்படின்னா வந்துட்டு, சப்போஸ் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், அதுக்காக எடுத்து வச்சுக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா 1 1/2 spoon. அதுக்கப்புறம் மராட்டி முக்கு, அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாமே 2 2 போட்டால் போதும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு வந்துட்டு 2 spoon வந்துட்டு மல்லி, 1 spoon வந்துட்டு சோம்பு, கொஞ்சமாக வந்துட்டு கசகசா, அதுக்கப்புறமா 1 spoon வந்துட்டு மிளகு, 1 spoon சீரகம், 6-7 வரமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 2 spoon போட்டுக்கலாம். இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். அதுக்கப்புறமா நல்லெண்ணெய், உப்பு, இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்த மல்லி, தனியா எல்லாத்தையும் வந்து போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். ஆயில் எதுவுமே ஊற்றாம இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை எடுத்து ஆற வச்சு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு, பேன் சூடானதுக்கப்புறமா 2 tablespoons வந்துட்டு நல்லெண்ணெய் போட்டிருக்கோம். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 teaspoon கடுகு போட்டிருக்கோம். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, லவங்கம், மராட்டி முட்டை எல்லாத்தையுமே போட்டுடலாம். இது எல்லாத்தையும் எண்ணெயிலே கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணணும். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டு வெங்காயம் வணங்கிரும். இப்போ வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 spoon வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ 1 பச்சை மிளகாய் மட்டும் ஸ்லிப் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த 2 தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ லிட்டு போட்டு வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சிருந்தோன்னா அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும். நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு கேஸ்ட் அயன் பேனில் செய்கிறோம். அப்போ வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இரும்பு சட்டி அது மாதிரி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வரும். கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள்தூள் சேர்த்து வணக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனையும் இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கணும். இப்போ நம்ம வறுத்த அரிசி வச்சு இந்த மசாலால இருந்து 2 spoon போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கணும். இப்போ வந்துட்டு 1 spoon வந்துட்டு நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம். ஏன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்த அரிச்ச அந்த பொடியும் தனி மிளகாத்தூளும் சேர்த்தாலே போதும், கரம் மசாலா தேவைப்படாது. இப்போது உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்துட்டு சிம்மில் வச்சு 5-10 minutes அப்படியே விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். கடைசியாக வந்துட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா நம்மளோட டேஸ்டியான மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.